குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு வித்தியாசமான வ்ளாகாக இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக பெட்டுக்கு வந்து பெட்ஷீட் வந்து டக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து இப்போ ஃபிட்டட் பெட்ஷீட்டுன்னு கிடைக்கிது. அதாவது எலாஸ்டிகேட்டடாக இருக்கும், நீங்கள் இழுத்து போட்டிங்க அப்படின்னா பசங்க எவ்வளோ குதிச்சாலும் உருண்டாலும் வந்து அது களையவே கலையாது, அப்படியே மாட்டினது மாட்டினபடியே இருக்கும். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் நீங்கள் வந்து ஃபிட்டட் பெட்ஷீட்டாக வாங்கும்போது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நார்மல் பெட் ஸ்ப்ரெட் வந்து எப்படி ஃபிட்டட் ஷீட்டாக மாற்ற போகிறேன்னு காமிக்க போகிறேன். இது வந்து டபுள் பெட் ஸ்ப்ரெட். நான் வந்து என்னோடய கட்டில் சாரி பெட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 76 inches வருது எல்லா பக்கமும். ஸோ நான் 76 inches ப்ளஸ் ஒரு 7 inches வேணும். இந்த 7 inches எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 inches வந்து பெட்டோட திக்னஸ். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற 3 inches வந்து டக் பண்ணுறதுக்கு அடியில் பெட்டுக்கு அடியில் போகும். ஸோ இந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த 7 inchesங்கிறது வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஒரு சில பெட்டு வந்து 5 inchesாக இருக்கலாம், 6 inchesாக இருக்கலாம், ஈவன் 8 inchesாக கூட இருக்கலாம். ஸோ வந்து நம்ம 7 inchesன்னு நான் என்னோடய கால்குலேஷன் வச்சுருக்கேன். நீங்கள் இது வந்து என்ன இன்ச்சஸ் பெட்டு வருதோ அது ப்ளஸ் 3 இதோட சேர்க்கணும். இப்போ 76 + 7 வந்து உங்களுக்கு 81 கிட்ட தேவைப்படும். இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டட் எட்ஜு. இந்த ஃபோல்டட் எட்ஜ் வந்து 42 இருக்குது. 42ன்றப்போ வந்து 82. அதே இது பார்த்தீங்கன்னா பிரெத்து வந்து சாரி லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 90 வரைக்கும் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை கட் பண்ணலாம் தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் 4 பக்கமும் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னா அது வந்து ஒரு கவர் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி அடித்து உள்ளே வந்து நம்ம எலாஸ்டிக் விடணும். நான் இப்போ எப்படின்னு காமிக்கிறேன், இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 மடிச்சிருக்கேன். ஸோ தட் எப்படி இருக்குன்னா எல்லாத்தோட எண்டுமே ஒரே சைடு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டு இப்படி சென்டர் பாயிண்ட்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கோன் மாதிரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்படி கோன் மாதிரி கிடைக்கும். இந்த கோன் மாதிரி இருக்குதுல, இந்த கோன் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 7 inches நம்ம மார்க் பண்ணி வச்சது 7 inches தான். கொஞ்சம் கூட குறைச்சி ஒரு 1/2 inch வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7 inches இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த பெட்டோட ஸ்ட்ரக்சருக்கு வரும். 7 inchesங்கிறத வந்து நீங்கள் 8 inchesாக வந்து சாரி இங்கே 7 inches எடுத்துருக்கேன்னா இந்த பக்கம் வந்து நீங்கள் 8 inchesாக எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா நம்ம வந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம். ஸோ தட் எலாஸ்டிக் வச்சு நம்ம தைக்க முடியும். இப்போ நான் சொல்கிறத காட்டிலும் தைக்கும் போது உங்களுக்கு பார்த்தா பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எட்ஜிலேருந்து வந்து 7 inches எடுக்கணும். 7 inches அதே மாதிரி இங்கேருந்து 7 inches. ஸோ தட் உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ அடிச்சிடலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்புனா இப்படி வரும். ஸோ தட் வந்து அந்த இந்த எட்ஜு வந்து தெரியுதா, இந்த எட்ஜு வந்து உங்களுக்கு அந்த பெட்டோட கட் குஷனோட அந்த பெட்டோட
எட்ஜுக்கு வந்துடும், நமக்கு வந்து உள்ளே தள்ளி விடும்போது நீட்டாக இருக்கும் ஃபினிஷ். இதே மாதிரி நாலு பக்கம் அடிச்சிடலாம். அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கவர் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எட்ஜிலேருந்து வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி அடிக்க போகிறோம். இந்த இவ்வளோ கேப், ஒரு 1 இன்ச் கேப் விட்டுறலாம், ஏன்னா அப்போ தான் எலாஸ்டிக் உள்ளே விடுறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 1 இன்ச் அடித்தா சரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்டிச்சிலேருந்து இங்கிட்ட 1/2 இன்ச், இங்கிட்ட 1/2 இன்ச், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ ஆரம்பிக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு எலாஸ்டிக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து பின் வச்சு தான் உள்ளே கோர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அடிச்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி துணி நீட்டிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி சேர்த்து வச்சு அடிச்சிடணும். இப்படி எய்தர் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் சேர்த்து வச்சு அடிச்சிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக் உள்ளே விடும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இந்த அப்படி பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்காக இருக்கும் பட் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. தெரியுதா? தெரியல. ஜஸ்ட் இந்த லேயரையும் இப்படி சேர்த்து வச்சு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடணும். இப்படி சுற்றி நாலு பக்கமும் அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு. ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக மடிச்சு அடிச்சிருக்கோம் சுற்றி நாலா பக்கமும். ஸோ வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ எடுத்துட்டு உள்ளே வந்து எலாஸ்டிக் விட்டுட்டோன்னா நமக்கு பெட் ஸ்ப்ரெட் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஓப்பன் எட்ஜு நம்ம விட்ட பக்கம். இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து இப்போ எல்லா ஷாப்லேயுமே கிடைக்குது, பண்டிலாக மீட்டர் கணக்கில். இந்த மாதிரி எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க, இதுவே போதுமானது தான். இன்னும் திக்காக வாங்கினீங்க அப்படின்னா உள்ளே விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சாரீ பின் எது எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நல்லா முடிச்சு போடணும், இல்லைன்னா நம்ம உள்ளே கோர்த்துட்ருக்கையிலே வந்து அவந்துடும். ஜஸ்ட் இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் பின் கூட யூஸ் பண்ணலாம். எவ்வளோ முடிச்சு போட முடியுமோ அவ்வளோ முடிச்சு போடுங்க. கொஞ்சம் டைட் பண்ணி விட்டே போடுங்க. நார்மல் பின்னை வந்து ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, நம்ம உள்ளே விட்டு எடுக்கும் போதே அந்த பின் வந்து மேல் பக்கம் கலந்துக்கும், இதுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து பெருசாக விட சொன்னேன், ஒரு 1 இன்ச் அளவுக்கு. கடைசியாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 4 முடிச்சுக்கிட்ட போட்டிருக்கேன். இப்படி இழுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டைட் ஆகிக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுறலாம். நார்மலாக பேண்ட் நாடா நம்ம எப்படி கோர்ப்போம் அதே மாதிரி தான் உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து விடுறேன்.
இப்படி விட்டு விட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு, நான் வந்து ஃபுல்லாக விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பாவாடை நாடா பேண்ட் நாடாலாம் எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் போக போக இழுக்கிறதுக்கு கஷ்டமாகும், பட் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துறாதீங்க. எலாஸ்டிக் வந்து சில சமயம் பின்லேருந்து கலண்டு வந்துடும், கொஞ்சம் மெது மெதுவாக எடுத்து விடுங்க. எப்படியும் சாலிடாக ஒரு 20-25 மினிட்ஸ் ஆயிரும். பட் என்ன, இப்படி நீங்கள் போட்டுட்டீங்க, இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா வந்து அடுத்து வேறு எந்த பெட் ஸ்ப்ரெட்டும் நார்மல் பெட் ஸ்ப்ரெட்டே விரிக்க மாட்டீங்க. இது அந்த அளவுக்கு நீட்டாகவே இருக்கும். நான் இந்தளவுக்கு வந்துட்டேன், நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சிருக்கோம், இந்தளவுக்கு வந்துருச்சு. இன்னும் வேகமாக முடிச்சிடலாம். இப்போயே உங்களுக்கு தெரியும் அந்த சுருக்கம் விழுகும், பட் கொஞ்சம் சுருங்க சுருங்க தான் வந்து நம்ம இழுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கடைசியாக திரும்ப தைக்கணும். நான் இதை ஃபுல்லாக வந்து உள்ளே விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைட் விட்டு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முடிச்சு போட்டுடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் இப்படி, பட் அது அப்படி இருக்கிறது தான் ஓகேயாக இருக்கும். ஏன்னா இழுத்து போடுறதுக்கு நீங்கள் ரொம்பவும் இழுக்க வேணாம், ரொம்ப லூஸாகவும் விட வேணாம். இதை வந்து எவ்வளோ உங்களால் முடிச்சு போட முடியுமோ அவ்வளோ முடிச்சு போட்டுருங்க. அப்போ தான் வந்து நாளைக்கு இழுத்து போடும்போது அவராது. அதுவும் போக நான் தைக்கும்போது எப்படின்னா இங்கேனக்குள்ளே அந்த இது மேலே எலாஸ்டிக் மேலே ஒரு தையல் போட்டுறணும், அதே மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுறணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சே நாளைக்கு அவுந்தா கூட ஃபுல்லாக நீங்கள் விட்டு எடுக்க தேவையில்லை. இது தையல் மேலே ஏறி இறங்கும்போது அது திரும்ப இதை தாண்டி போகாது. ஸோ நீங்கள் இங்கே மட்டும் பிரித்து விட்டுட்டு நீங்கள் திரும்ப நாட் போட்டுக்கலாம். அதுக்காக தான் வந்து இங்கேனக்குள்ளே ஒரு தையல் போடணும்னு சொல்கிறேன். நான் அதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி தையல் போடுறேன். இப்போ வந்து எவ்வளோ முடிச்சு போட முடியுமோ அவ்வளோ முடிச்சு போட்டாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட் வந்து இதுக்குள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த முடிச்சு எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு இன்ச் தள்ளி இங்கிட்டு தையல் மேலே ஏற்றணும். வாங்க நான் தச்சு காமிச்சிடுறேன். இப்போ வந்து இந்த ஓப்பனை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் இருக்குது. இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு காமிச்சிடுறேன். நார்மலாக ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் எலாஸ்டிக் மேலே ஏறும்போது இழுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீடலை உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த லீவரை எடுத்து விட்டுட்டு இப்படி திருப்பணும். திருப்பிட்டு திரும்ப வந்து லீவரை கீழே இறக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேனக்குள்ளே எலாஸ்டிக் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த எலாஸ்டிக் மேலே வந்து ஒரு தையல் போட போகிறோம். இதோட பெனிஃபிட் வந்து நாளைக்கு அந்த முடிச்சு அவுந்தா கூட இது வந்து உருவிட்டு வராது. அதே மாதிரி அந்த சைடு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும்.
இதுனா வந்து நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் வந்து அவுறாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் வந்து இப்போது உங்களுக்கு ஃபிட்டிங் ஷீட்டை இழுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் விரித்து வச்சிங்கன்னா இப்படி தான் ஆக்சுவலாக இருக்கும். இந்த ஷவர் கேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரி பண்ணிக்காதீங்க, போடும்போது வந்து உங்களுக்கு நம்ம தின்னான எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எவ்வளோ நீங்கள் இழுத்தாலும் ஸ்ட்ரெச் ஆகும். பார்த்தீங்கன்னா இதை நம்ப மாட்டீங்க, இது டபுள் பெட் ஸ்ப்ரெட்டு. நான் போடும்போது பெட்டில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பட் நீங்கள் அதே அளவுக்கு யூட்டிலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க எவ்வளோ ஏறி குதித்தாலும் வந்து அது உருவிட்டு வராது, எப்படி போட்டிங்களோ அப்படியே இருக்கும். பெட்டில் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்ச பெட் ஸ்ப்ரெட் போட்டுட்டேன். ஃபிட்டர் ஷீட்டை மாற்றணும் இல்லையா, அது எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது. இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துக்கும். நீங்களும் இப்படி தச்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.